அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அம்மனுக்கு எந்த மாதிரியான விரத முறைகளை கடைபிடித்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓம் அஷ்டலட்சுமி திருவடிகளை போற்றி அப்படின்ற மந்திரத்தை உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இந்த மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த அம்மனின் அருள் ஆசை பெற்று கூடியவர்கள் நடக்கப்பெறும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் பிறக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்கள். ஐயா, நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன், ஆனால் உங்களிடம் பார்த்த பிறகுதான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கலை, அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். செல்வம் பெருக வெள்ளிக்கிழமை தோறும் கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வைப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் நாராயணனின் மனைவியாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னை செல்வத்திற்கு அதிபதியாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவரின் தயாளகுணமாக சொல்லப்படுது. வேண்டியவருக்கு வேண்டியதை உடனே கொடுக்கின்றார். மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு எதை செய்தால் நமக்கு செல்வங்கள் பெருகும் என்கின்ற ஆன்மீக தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகாலட்சுமிக்கு மிகுந்த விருப்பமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது நெய் அப்படின்னு சொல்லப்படுது. நெய் அள்ள அள்ள குறையாமல் வீட்டில் வைத்திருந்தால் பணமும் அள்ள அள்ள குறையாமல் சேர்ந்திருக்கிறது என்பது நியதியாகவும் இருந்துட்டு வருது. ஊறுகாய் பெரியராக இருப்பவர் குபேரன். எனவே வீட்டில் ஊறுகாய் எப்பொழுதும் வைத்திருந்தால் குபேர சம்பத் கிடைக்கும் என்பது உண்மையாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றுவது, நெய் ஊற்றி சர்க்கரை பொங்கல் தயார் செய்து நெய்வேத்தியம் வைத்து வழிபடுவது போன்றவற்றை செய்து வந்தால் வற்றாத பணவரவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மங்களகரமான பொருளாக இருக்கக்கூடிய வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் போன்றவற்றை எப்பொழுதும் வீட்டில் வைத்திருக்க வேண்டும். வீட்டில் வைத்திருப்பது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு அதை தாம்பூலமாக கொடுத்து அனுப்ப வேண்டும். இது போல அடிக்கடி நீங்கள் செய்து வருவதால் எப்பேற்பட்ட தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் செல்வம் கூட பெருக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தான தர்மங்கள் செய்பவர்களை மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடிக்குமா? எனவே நமக்கு வருவதோ கொஞ்சம்தான், இதில் எங்கு தானம் செய்வது என்று சலித்து கொள்ளாமல் இருக்கும் வருமானத்தில் ஒரு சிறிய தொகையாவது மாதம் ஒருமுறை அல்லது வாரம் ஒருமுறை உங்களால் முடிந்த பொழுது மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது, வஸ்திரம் தானம் செய்வது அல்லது தேவையான உதவிகளை செய்வது போன்றவை தானங்களாக கொடுக்கலாம். இதனால் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து உங்களுக்கு வற்றாத செல்வத்தை கொடுப்பாள் என்று உறுதியாக கூறப்படுகிறது ஆன்மீகம். மேலும் வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து இந்த மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைத்து அன்றைய தினம் நீங்கள் யாராவது ஒருவருக்கு தானம் செய்து மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும். அதே போல இந்த மகாலட்சுமிக்குரிய மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அஷ்டலட்சுமிகளின் அருளையும் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யக்கூடிய மந்திரத்தை 108 முறை உச்சரித்துவிட்டு பூஜை அறையை விட்டு நீங்குங்க. இதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் செய்து வர அனைத்து தடைகளும் எதிர்க்கக்கூடிய வலிமை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான ஆற்றலையும் கொடுக்கும் இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு மந்திரத்தையும் மனதார மனதிற்குள்ளேயே உச்சரிக்காமல் இறைவனை முழுமையாக உட்கிரகித்து வாய்விட்டு வாய்வழியாக சத்தமாக உச்சரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெய்வத்தின் அருள் எளிதாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் செய்து வர செல்வமானது வற்றாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அம்மனுக்கு எந்த மாதிரி விரதங்களை கடைபிடித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் ஓம் அஷ்டலட்சுமி திருவடிகளே போற்றி அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் ஜெபித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த அம்மனின் அருள் ஆசி பெற்று கூடிய விரவல் நடக்கப்பெறும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வந்தால் லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் பேர் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதேபோல் வெள்ளிக்கிழமை நாட்களில் விரதம் இருக்க நினைப்பவர்கள் முதலில் ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் மூன்றாவது அல்லது கடைசி வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு வைத்து விட வேண்டும். வீட்டை எப்பொழுதும் சுத்தமாகவே வைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்து நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டாலும் சுத்தம் எப்பொழுதுமே நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டை சுத்தம் செய்வதும் விரதம் இருப்பவர்களுக்கு நீராடி விட்டு வந்து வீடு முழுவதும் சாம்பிராணி புகையை போட்டு தெய்வீக மனம் கமல செய்ய வேண்டும். பிறகு லக்ஷ்மி தேவியின் படத்திற்கோ அல்லது விக்கிரத்திற்கோ மலர்களால் அர்ச்சனை செய்தவுடன் தீபாராதனைகள் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழம், பால் போன்றவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரத நாள் முடிந்ததும் சுவாமியின் படத்திற்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் காட்டி முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல தொடர்ந்து 11 வாரங்கள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டு வந்தால் கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கூடும் என்பது பக்தர்களிடையே இன்றளவும் நிலவும் ஒரு அற்புதமான விஷயமாக தான் இருந்துட்டு வருது. அதேபோல பகிரதன் என்னும் மன்னன் இந்த விரதத்தை கடைபிடித்துதான் இழந்து போன தனது அரசு உரிமையை திரும்ப பெற்றான் என்று வரலாற்றில் சொல்லப்படுது. எனவே இந்த விரதத்தை அனுஷ்டித்து மகாதேவியின் அருளை பெற்று மகிழ்வுடன் வாழ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விரதமாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அம்மனுக்கு என்ன மாதிரி முறையிலான விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலமா நம்ம முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓம் அஷ்டலட்சுமி திருவடிகளை போற்றி அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் தினத்தோறும் ஜெபித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் பிறக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள். மேலும் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த அம்மனின் அருள் ஆசி பெற்று கூடிய வருவல் நடக்கும். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.